ஹலோ கைஸ், நீங்க பாத்துட்டு இருக்கிறது டெக் தமிழ் நாட் ஆர் செவன். இன்னைக்கு நம்ம வீடியோல பட்ஜெட்ல ரெட்மி ஒரு ஸ்மார்ட் போனும் ரியல்மி ஒரு ஸ்மார்ட் போனும் லான்ச் பண்ணிருக்காங்க. ரெட்மி நோட் 11, ரியல்மி 9A, இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனோட கம்பாரிசன் தான் பார்க்க போறோம். இந்த ரெண்டு மொபைலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்தாலும் ஒரு சில மைனர் டிஃபரன்சஸ் இருக்கு. அந்த எஜ்ஜினால ஒரு ஸ்மார்ட் போன் ஜெயிக்குது. அது எந்த ஸ்மார்ட் போன், அதை வாங்கலாமா வேணாமா, எல்லாத்தையுமே இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, அண்ட் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க அப்புறம் வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், ரெட்மி நோட்ல வேணா நான் என்ன யூஸ் பண்ணி பார்க்கல, அதோட ஸ்பெக்ஸ் வச்சு தான் கம்பேர் பண்ண போறேன். ரியல்மி 9A நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதோட வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட், இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனோட சிமிலாரிட்டிஸ், ரெண்டுத்திலயுமே பெர்ஃபார்மன்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஒரே சிப்ஸத்தை யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸ்னாப் டிராகனோட 680 வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு 6 nanometer ப்ராசர், அட்ரினோ 610 ஜிபி வந்துருக்கு. இந்த ப்ராசர் பவர் எஃபிஷியன்ட் வந்து நல்லா இருக்கும், பேட்டரி லைஃப் சூப்பரா கொடுக்கும், 4K சப்போர்ட் வந்து பண்ணாது. ஓகே, இதை வச்சு பார்க்கும்போது இது ஒரு நல்ல ப்ராசர் தான். இந்த பிரைஸுக்கு மேக்ஸிமம் போன்ஸ்ல நம்ம இந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் பார்த்துட்டு வந்துருக்கோம். இது ஒரு புது ப்ராசர், ஆனா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கும். ரியல்மி 9A நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், ரெண்டு போன்ஸ்லுமே 90 Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டுமே இருக்கனால ஓரளவுக்கு கேம் பிளே நல்லா இருக்கும்னு நான் சொல்லுவேன். டே டு டே யூஸே சூப்பரா ஹேண்டில் பண்ணும். ஒரு நல்ல ப்ராசர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் போது ரெண்டு போனுமே பேலன்ஸா தான் இருக்கு. பட் ஆனா ரெட்மி நோட்ல அவனுக்கு ஒரு சின்ன எஜ்ஜு வந்துருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, லிக்விட் கூலிங் டெக்னாலஜி. போன் பெருசா ஹீட் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு ரியல்மி 9A பெருசா ஹீட் வந்து ஆகல. நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் ரியல்மி 9A செம்மையா இருந்தது, ஹீட் மேனேஜ்மெண்ட் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ரெட்மி நோட்ல வந்து லிக்விட் கூலிங் இருக்கனால இன்னமும் பெர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்கும் நான் வந்து எதிர்பார்க்கறேன். நெக்ஸ்ட், இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனோட பேட்டரி அண்ட் சார்ஜிங் தான் சிமிலாரிட்டிஸ்ல வருது. 5000 mAh 33W சார்ஜிங், 33W சார்ஜர் பாக்ஸ்ல இன்க்ளூட் பண்றாங்க. டைப் சி போர்டோட ரெண்டு போன்ஸ்லயுமே வந்து இருக்குது. அண்ட் ஓவரால் பேட்டரி லைஃப் ரெண்டு ஸ்மார்ட் போன்ஸ்லயுமே சூப்பரா தான் இருக்கும். 6 nanometer ப்ராசஸர்னால பேட்டரி ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் சார்ஜிங் ஸ்பீடும் குறை சொல்ற மாதிரி இருக்காது, 1.5 hours ஃபுல் சார்ஜ் வந்து ஏறிடும். ஓகே, இதுதான் ரெண்டு ஸ்மார்ட் போனோட சிமிலாரிட்டிஸ். அண்ட் இன்னொருமே சிமிலாரிட்டிஸ் ஆக இருக்கும், ஒரு சில சின்ன வித்தியாசங்களும் இருக்கும். ஃபர்ஸ்ட், பில்ட் அண்ட் டிசைன். பில்ட் அண்ட் டிசைன் பாத்தீங்கன்னா ரெட்மி நோட் 11 ஆனாலும் சரி, ரியல்மி 9A ஆனாலும் சரி, பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. ரெண்டுலயுமே 5000 mAh பேட்டரியுமே இருக்கும். ஆனா வெயிட் போது ரெட்மி நோட் 11 ஒரு 10 gram கம்மியா வந்திருக்கு. 180 gram தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் 8.04 mm தான் திக்னஸும் வந்திருக்கு. ரியல்மி 9A பாத்தீங்கன்னா 190 gram வெயிட்டும் 8.4 mm கான திக்னஸும் கொடுத்திருப்பாங்க. அண்ட் ரெண்டு போன்ஸ்லயுமே வெயிட் மேனேஜ்மெண்ட் நல்லா தான் இருக்கும். நான் ரியல்மி 9A ரொம்ப நல்லா இருந்தது, பெருசா வெயிட்டா தெரியாது, ரெண்டு ஸ்மார்ட் போன்ஸுமே நல்லா இருக்கும்னு சொல்லுவேன். அண்ட் டிசைன் வைஸ் பேசும்போது ரியல்மி 9A எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்க மாதிரி இருக்கு, கொஞ்சம் வித்தியாசமா யூனிக்கா இருக்க மாதிரி இருக்கு. பட் ரெட்மி நோட் 11, நோட் 11 சீரீஸ் எப்படி இருந்ததோ அதே மாதிரிதான் இருக்குது. கொஞ்சம் வித்தியாசம் இருந்தாலும் எனக்கு அந்த அளவுக்கு பெருசா பிடிக்கல. ரியல்மி 9A பர்சனலா எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. அண்ட் கலர் ஆப்ஷன் போது ரியல்மில ரெண்டு கலரும் ரெட்மில மூணு கலர்ஸும் ஆஃபர் பண்றாங்க. ரெண்டுமே பிளாஸ்டிக் தான். அண்ட் ஓரளவு நல்ல டியூரபிலிட்டி வந்து இருக்கும் நான் இருந்து எதிர்பார்க்கறேன். ஓவரால் பில்ட் அண்ட் டிசைன் அவங்களோட ஓன் ப்ரிஃபரன்ஸ் தான். ரெண்டு போனுமே நல்லா இருக்கு, எனக்கு ரியல்மி 9A பிடிச்சிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட், டிஸ்பிளே. டிஸ்பிளே போது நமக்கு ரெட்மில வந்து 6.43 inch ஆம்லெட் பேனல் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. இங்க ரியல்மில எல்சிடி பேனல் தான். ரெண்டுத்திலுமே 90 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் வந்துருக்கு. அண்ட் ரெட்மியோட பேனல் நான் பெட்டர்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ரெண்டு ரீசன். ஒன்னு வந்து இங்க ஆம்லெட் இருக்கிறது, இன்னொன்னு பிரைட்னஸ் 1000 nits வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. 1000 nits இந்த செக்மெண்ட்டுக்கு பெருசா நான் பார்த்ததே கிடையாது. ரெட்மி தான் யூஸ் பண்ணிருக்காங்க, உண்மையாகவே ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் டிசிபிஏ கலர் டெக்னாலஜி வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓவரால் கலர்ஸ் வந்து ரெட்மில நல்லா தெரியும். பேனல் குவாலிட்டியுமே ரெட்மி தான் குட்டா இருக்கும் நான் வந்து எதிர்பார்க்கறேன். ரெண்டு போனுமே பஞ்சோல தான் வந்து வரப்போகுது. சென்டர் பஞ்சோல் ரெட்மிலையும், லெஃப்ட் பஞ்சோல் வந்து ரியல்மிலையும் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. டிஸ்பிளே வைஸ் எனக்கு பர்சனலா ரெட்மி தான் பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட், இந்த போனோட சாஃப்ட்வேர்னு வரும்போது நமக்கு ரெட்மிலையும் ஆண்ட்ராய்ட் 11 தான், ரியல்மிலையும் ஆண்ட்ராய்ட் 11 தான். அவங்களோட கஸ்டம் ஸ்கின்ஸோட வருது. MIUI 13 நமக்கு ரெட்மியும், Realme UI 2.0 நமக்கு ரியல்மியும் வந்து வருது. ஓவரால் ரெண்டு போன்ஸ்லயுமே சாஃப்ட்வேர்ஸ் நல்லா இருக்கு, ப்ளூடூத் ரெண்டு போன்லயுமே புஷ் பண்ணுவாங்க. அண்ட் ஓவரால் போன் நல்லா ஸ்மூத்தா இருக்கும்னு சொல்லலாம். ரெஃப்ரெஷிங் ரேட்டுமே இருக்கனால ஓரளவு யூஸ் பண்ணுறதுக்கு பெட்டரா இருக்கும் நான் சொல்லுவேன். ரெண்டு சாஃப்ட்வேர்ஸுமே டை தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட், இந்த போனோட கேமராஸ்னு வரும்போது இங்க வந்து கேமராஸ்ல ரெட்மிக்கு ஒரு எஜ்ஜு வந்துருக்கு. அல்ட்ராவைட் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இங்க அல்ட்ராவைட் வந்து கிடையாது, மற்றபடி மீதி சென்சர் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். 50 MP பிரைமரி சென்சர் F1.8 அப்பச்சரோட வந்திருக்கு. 2MP டெப்த், 2MP மேக்ரோ, அதே தான் ரியல்மிலேயே வந்திருக்கும். அண்ட் செல்ஃபி ரியல்மியில 16 MP ரெட்மியில 13 MP வந்துருது. ரியல்மியோட கேமராஸ் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், ஓரளவு நல்லா சூப்பராகவே இருந்ததுலாம், போட்டோஸ் நல்லா எடுத்தது. அங்கே அல்ட்ராவைட் இல்லைன்னு நான் சொல்லியிருப்பேன், ஆனால் இங்கே ரெட்மியில் அல்ட்ராவைட் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட். கேமராஸ்னு வந்து ரெட்மிக்கு ஒரு எஜ்ஜு வந்துருக்கு. பட் ரெண்டு ஸ்மார்ட் போன்ஸோட கேமராஸுமே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணும். அண்ட் ரெண்டுமே 1080p வீடியோ எடுக்க முடியும், ஏன்னா 4K வந்து சப்போர்ட் பண்ணாது. அண்ட் ஓவரால் கேமராஸ் இந்த செக்மெண்ட்டுக்கு நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது. அண்ட் அடுத்தது ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னு வரும்போது ரெட்மியில் 3 variant வந்துருக்கு. 464, 664, 6128. அண்ட் நமக்கு ரியல்மியில் 2 variant தான்,
464 6128. அண்ட் மற்றபடி நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி தான் எப்பவுமே நல்லா கொடுப்பாங்க. ஐஆர் பிளாஸ்டர் வந்துருக்கு, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, IP53க்கான ரேட்டிங் வந்திருக்கு, நல்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு சொல்லுவேன். ரியல்மியில அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் கொடுக்கல. அண்ட் ஓவரால் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக்ஸ் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ப்ரைஸிங்னு வரும்போது ரியல்மி தான் ப்ரைஸ் வந்து அதிகம், 14,000 வந்து சேல் பண்ணாங்க பேசுகிறேன். ரெட்மி வந்து 13,500 வந்து சேல் பண்ணாங்க. நீங்கள் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் எதை வாங்குற மாதிரி இருந்தாலும் பேஸ் வேரியன்ட் வந்து சூஸ் பண்ணுங்க, அதான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா ஹையர் வேரியன்ட் போகும்போது நமக்கு 15,000 மேலே போகும்போது வேறு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து பை பண்ணிக்கலாம், அதான் வந்து பெட்டர். வாங்குற மாதிரி இருந்தால் பேஸ் வேரியன்ட் வந்து வாங்குங்க. இப்போ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் எதை வந்து வாங்கலாம்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெட்மி நோட் 11 தான். அதுக்கான ரீசன்ஸ் பார்க்கும்போது ரெட்மி நோட் 11 நமக்கு யூஎஃப்எஸ் 2.2 ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிருக்காங்க, அமலெட் டிஸ்பிளே, 1000 நிட்ஸ் பிரைட்னஸ் அண்ட் அந்த கலர் கேமெண்ட் வந்து இருக்குது, கலர்ஸ் நல்லா ரீப்ரொடக்ஷன் பண்ணி காமிக்கும். அண்ட் ஓவரால் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு, ஐஆர் பிளாஸ்டர் வந்து இருக்கு. ரெட்மி தான் வந்து இங்க நல்லா பிரைஸ் டு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 13,500 ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் போனா வந்து இருக்கு அல்ட்ராவைட் சென்சரோட. அப்ப ரியல்மி வந்து வாங்கக்கூடாதான்னு கேட்டீங்கன்னா ரியல்மி வந்து கன்சிடர் பண்ணலாம், ஆனா ரெட்மி பண்ணும்போது கொஞ்சம் வந்து கம்மியான ஸ்பெக்ஸ்ல தான் வந்து இருக்குது. இல்ல உங்களுக்கு ஒரு ரியல்மி ஸ்மார்ட் போன் தான் வேணும், ரெட்மி வந்து எனக்கு பிடிக்காதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க ரியல்மி சூஸ் பண்ணலாம், அதுவுமே ஒரு நல்ல ஸ்மார்ட் போன் தான். பட் வேல்யூ ஃபார் மணி எதுன்னு கேட்டீங்கன்னா ரெட்மியோட நோட் 11 தான். கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன் தான் சூப்பரான ஸ்பெக்ஸ் ஓட வந்திருக்குன்னு சொல்லலாம். அந்த ஸ்மார்ட் போன்ஸ்ல உங்களுக்கு வேணா டவுட் வந்துருக்கு, நீங்க எதை வாங்குவீங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ஹேவ் எ நைஸ் டே, பை.